கோழிக்கறி குழம்பு இட்லிக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் இப்போ வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுருக்கிறேன். அது கூட அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதுக்கு தேவையான வரமிளகாய், புதினா தழை, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை மூணையும் போட்டுருக்கேன். சோம்பு, சீரகம், மிளகு, கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஒரு அஞ்சாறு கிராம்பு, சிறிது இஞ்சி. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டு போச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா, தூள், கொத்தமல்லி தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இனி நல்லா அப்படியே வறுத்துக்கலாம் லேசாக. ஏன்னா ஏற்கனவே வறுத்து வறுத்து அரைச்ச மல்லித்தூள் தான் லேசாக வறுத்துட்டா போதும். இப்போ இது கூட அரை மூடி தேங்காய் இவ்வளோதாங்க வறுபடுச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து இப்போ வந்து நான் ஒரு குக்கர் போட்டிருக்கேன் அடுப்பில். அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான கடலை எண்ணெய், இப்போ எண்ணெய் காஞ்சிச்சிங்க அதில் கடுகு போட்டுக்கிறேன். இது கூட கருவேப்பிலை. இப்போ பாருங்கள் கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் இது கூட அந்த அரைச்சி வச்ச சம்பாரத்தை அப்படி ஊற்றிடுறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் மஞ்சள் தூள். இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்குது. இப்போ வந்து இது கூட கோழிக்கறியும் போடலாம். சிக்கன் மூடியை போட்டு மூடி அஞ்சு ஆறு விசில் விட்டு நல்லா வேகட்டம் விட்டு கொத்தமல்லி தூளை தலையை தூவி அடைச்சிட்டோம்னா கோழிக்கறி குழம்பு ரெடி. இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மல்லித்தலையை போட்டுருவேன்.